எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்த்திருப்பது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 36. முதல் கேள்வி, கீழ்வரும் சொற்களில் எந்த சொல் டிரான்ஸ்மேன் என்பதோடு தொடர்புடையது? கீழ்வரும் சொற்களில் எந்த சொல் டிரான்ஸ்மேன் என்பதோடு தொடர்புடையது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, திருநம்பிகள். திருநம்பிகள். இரண்டாவது கேள்வி, தரமான தொடர்பு மாதிரியானது கீழ்காணும் எந்த தத்துவ ஞானிக்கு தொடர்புடையது? தரமான தொடர்பு மாதிரியானது கீழ்காணும் எந்த தத்துவ ஞானிக்கு தொடர்புடையது? இதுக்கு சரியான விடை அரிஸ்டாட்டில். அடுத்தது மூன்றாவது கேள்வி, கீழ்காணும் வாழ்வியல் நிலைகளில் எந்த நிலை கற்றலை குறிக்கிறது? கீழ்காணும் வாழ்வியல் நிலைகளில் எந்த நிலை கற்றலை குறிக்கிறது? இதுக்கு சரியான விடை மூன்றாவது கேள்விக்கு ஆப்ஷன் டி, பிரம்மச்சாரியா. அடுத்து நான்காவது கேள்வி, தத்துவம் என்பது அன்புசார் அறிவு மற்றும் மெய்யறிவு. அடுத்து ஐந்தாவது கேள்வி, நச்சு புகை மண்டலம் என்ற வார்த்தையானது, நச்சு புகை மண்டலம் என்ற வார்த்தையானது, இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, ஸ்மோக் பிளஸ் ஃபோக். அடுத்தது ஃபாக், எஃப்ஓஜி. ஆறாவது கேள்வி, இந்திய அரசியலமைப்பில் கல்வியில் சம வாய்ப்பளித்தலை கீழ்கண்ட விதிகளில் ஒன்றில் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பில் கல்வியில் சம வாய்ப்பளித்தலை கீழ்கண்ட விதிகளில் ஒன்றில் கொடுக்கப்பட்டுள்ளது. இதுக்கு சரியான விடை விதி 45. விதி 45. அடுத்து ஏழாவது கேள்வி, பின்வருவனவற்றுள் எது மாணவர் மைய கலை திட்டத்தோடு தொடர்பற்றது? பின்வருவனவற்றுள் எது மாணவர் மைய கலை திட்டத்தோடு தொடர்பற்றது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, கற்றல் சூழலில் ஒற்றுமையை வெளிப்படுத்த வலியுறுத்துகின்றது. அடுத்து எட்டாவது கேள்வி, பின்வருவனவற்றுள் எந்த வயதினை உடைய குழந்தைகள் சர்வ சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் வருபவர்? பின்வருவனவற்றுள் எந்த வயதினை உடைய குழந்தைகள் சர்வ சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் வருபவர்? சரியான விடை 6 முதல் 14 வயதிற்குட்பட்ட பிரிவினர். அடுத்தது ஒன்பதாவது கேள்வி, சமக்ர சிக்ஷா என்ற பள்ளி கல்வியின் ஒருங்கிணைந்த திட்டம் டேஸை உள்ளடக்கியது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, ஆர்எம்எஸ்ஏ, எஸ்எஸ்ஏ மற்றும் ஆசிரியர் கல்வி. அடுத்து பத்தாவது கேள்வி, கற்கக்கூடிய மன வளர்ச்சி குன்றியோரின் நுண்ணறிவு ஈவின் பரப்பானது டேஸ் ஆகும். கற்கக்கூடிய மன வளர்ச்சி குன்றியோரின் நுண்ணறிவு ஈவின் பரப்பானது, இதுக்கு சரியான விடை 50 முதல் 70. அடுத்தது பதினொன்றாவது கேள்வி, விஸ்வபாரதியில் ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்படும் நிறுவனமானது, விஸ்வபாரதியில் ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுக்கும் நிறுவனமானது டேஸ் ஆகும். இதுக்கு சரியான விடை பதினொன்றாவது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ, அத்யாபக் பவன். அத்யாபக் பவன். அடுத்தது பன்னிரெண்டாவது கேள்வி, ராமகிருஷ்ணா மடம் என்பது டேஸ் என்பவரின் குரு 1886 இறந்த பின் அமைக்கப்பட்டது. இதுக்கு சரியான விடை பன்னிரெண்டாவது கேள்விக்கு ஆப்ஷன் பி, சுவாமி விவேகானந்தர். அடுத்து பதிமூன்றாவது கேள்வி, ஒரு குடிமகனை போர் வீரனாகவும் தேசபக்தி உள்ளவனாகவும் தயார்படுத்த வேண்டும் என்பது டேஸ் முறை கல்வியின் நோக்கமாகும். ஒரு குடிமகனை போர் வீரனாகவும் தேசபக்தி உள்ளவனாகவும் தயார்படுத்த வேண்டும் என்பது டேஸ் முறை கல்வியின் நோக்கமாகும். இதுக்கு சரியான விடை ஸ்பாட்டன். அடுத்தது பதினான்காவது கேள்வி, கல்வி என்பது தத்துவத்தின் ஆற்றல் மிக்க சக்தி என கூறியவர் யார்? கல்வி என்பது தத்துவத்தின் ஆற்றல் மிக்க சக்தி என கூறியவர் யார்? இதுக்கு சரியான விடை சர் ஜான் ஆடம்ஸ். அடுத்தது பதினைந்தாவது கேள்வி, பொறுத்துக, இந்தியாவில் நடத்திய நுண்ணறிவு சோதனைகளை பொறுத்துக. பதினைந்தாவது கேள்விக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, அதாவது பிணை சோதனையை மராத்தி மற்றும் கன்னட மொழியில் மாற்றியவர் விவி கமல். மனம் சார்ந்த சோதனை எல்ஜி ஜா.
குழுவாய் மொழி சோதனை, எஸ் எஸ் ஜலோட்டா பொதுவான மனத்திறமை சோதனை, பி எஸ் ஹூண்டல். அடுத்தது 16வது கேள்வி, ஹோவர்ட் பெக்கர் கூற்றுப்படி டேஸ் நெறி பிறழ்வு என்பது ஒரு வகையான நெறி பிறழ்வாகும். ஹோவர்ட் பெக்கர் கூற்றுப்படி டேஸ் நெறி பிறழ்வு என்பது ஒரு வகையான நெறி பிறழ்வாகும். இதுக்கு சரியான விடை சூழ்நிலை. அடுத்து 17வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் எது நகர்மயமாகுவதால் ஏற்படக்கூடிய பிரச்சனை அல்ல? கீழ்கண்டவற்றில் எது நகர்மயமாகுவதால் ஏற்படக்கூடிய பிரச்சனை அல்ல? இதுக்கு சரியான விடை 17வது கேள்விக்கு சி, ஒருங்கிணைந்த குடும்பம். மீதி மூன்றும் பாத்தீங்கன்னா நகர்மயமாகுவதால் ஏற்படக்கூடிய பிரச்சனை என்னன்னா பிச்சை எடுத்தல், வேலையின்மை, மாசுபாடு. அடுத்தது 18வது கேள்வி, மதிய உணவு திட்டத்திற்கு அசாம் மாநிலத்தில் உள்ள பெயர் என்ன? மதிய உணவு திட்டத்திற்கு அசாம் மாநிலத்தில் உள்ள பெயர் என்ன? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, சம்பிருத்தி போஜன், சம்பிருத்தி போஜன். அடுத்து 19வது கேள்வி, கீழே கொடுக்கப்பட்ட வாக்கியங்களுள் எவை உள் மதிப்பீட்டின் குறையை குறிக்கிறது? கீழே கொடுக்கப்பட்ட வாக்கியங்களுள் எவை உள் மதிப்பீட்டின் குறையை குறிக்கிறது? இதுக்கு சரியான விடை 19வது கேள்விக்கு ஆப்ஷன் சி, ஒரு பாங்காக செயல்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அடுத்தது 20வது கேள்வி, மகாத்மா காந்தியடிகள் எந்த மாநிலத்தில் அனைத்து இந்திய கல்வி மாநாட்டை ஏற்பாடு செய்தார்? மகாத்மா காந்தியடிகள் எந்த மாநிலத்தில் அனைத்து இந்திய கல்வி மாநாட்டை ஏற்பாடு செய்தார்? இதுக்கு சரியான விடை மகாராஷ்டிரா. அடுத்து 21வது கேள்வி, பாலிடெக்னிக் என்ற பதத்தை அறிமுகப்படுத்திய கல்வி குழு எது? பாலிடெக்னிக் என்ற பதத்தை அறிமுகப்படுத்திய கல்வி குழு எது? இதுக்கு சரியான விடை அபூ மற்றும் உட்குழு. அடுத்து 22வது கேள்வி, கற்பவர் மற்றும் பாடப்பொருள் மத்தியில் டேஸ் செயல்படுபவரே ஆசிரியர். 22வது கேள்விக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, இணைப்பாளர். அடுத்து 23வது கேள்வி, அனைவருக்கும் கல்வி திட்டத்தின் செயல்பாடுகளை கண்காணிப்பதற்காக எம்ஹெச்ஆர்டியினால் உருவாக்கப்பட்ட வலைதள முகவரியின் பெயர் என்ன? அனைவருக்கும் கல்வி திட்டத்தின் செயல்பாடுகளை கண்காணிப்பதற்காக எம்ஹெச்ஆர்டியினால் உருவாக்கப்பட்ட வலைதள முகவரியின் பெயர் என்ன? இதுக்கு சரியான விடை 23வது கேள்விக்கு ஆப்ஷன் டி, சாகுன். அடுத்து 24வது கேள்வி, வாழ்க்கையை மைய கலை திட்டத்தின் மற்றொரு பெயர் என்ன? வாழ்க்கை மைய கலை திட்டத்தின் மற்றொரு பெயர் என்ன? இதுக்கு சரியான விடை சமுதாய அடிப்படை கலை திட்டம். அடுத்து இந்த காணொலியின் கடைசி கேள்வி 25வது கேள்வி, இந்தியாவில் பிறப்பு விகிதம் எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது? இந்தியாவில் பிறப்பு விகிதம் எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, பிறப்பு விகிதம் சமம் ஒரு ஆண்டில் பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை கீழ் ஆண்டின் மத்தியில் மக்கள் தொகை பெருக்கல் 1000. இந்த கேள்வி வந்து அடிக்கடி வந்து தேர்வுல வந்து கேட்கிறாங்க, அதனால வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில பார்த்தது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ் ஜெனரல் ஸ்டடிஸ் பகுதி 36க்கான காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் ஜெனரல் ஸ்டடிஸ் பகுதி 36க்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.